இப்போ பொருள் எடுத்து சந்தையில் வச்சாச்சு, பார்வைக்கு வச்சாச்சு, அதனால் மக்கள் பார்த்துப்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னது போல் கவர்னர் மாதிரி தான், அது ஒரு அதிகாரமில்லாத பதவியாக இருந்தாலும் கூட ஆனால் வெளி உலகத்தில் கவர்னர் பரபரப்பாக தான் இருக்கார். ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தான் வந்து இவங்க படம் எடுத்து தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, நாங்கள் அது வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டுருந்தோம்னு சொல்லி முடிக்கிறார். அது வரைக்கும் சொல்ல வருதாது எனக்கு அதில் உடன்பாடு இருந்துச்சு. ஒரு சினிமாக்காரன் தான் நாட்டை நாசமாக்குறான்னு சொன்னால் ஓகே, ஒருவேளை அதிகாரத்தில் இருந்தவங்களை வச்சு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தான் தெரியுது. அப்போ இந்த வார்த்தை ஏன் தேவர் மோகன் வரும்போது வரலை? சாதியை உருவாக்கியது சனாதனம், சாதியை பிடித்து கொண்டிருப்பது அரசியல், அந்த உயிர்ப்போடு வச்சிருக்கிறது அரசியல். அப்போ அந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும்னா அப்போ வெறும் சினிமானால் முடியுமா அப்படின்னா சினிமா சாதியை ஒழிச்சிடாது. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிக முக்கியமான ஒரு இசை வெளியீட்டு விழா, ஆனால் பேசுவதற்கான சூழல் இல்லை. எல்லோரும் நான் பேசுவேன்ற எண்ணத்தில் இருக்காங்க, சரத் சார் உள்ளிட்டோர். ஆனால் இங்கே டைம் முடிஞ்சிருச்சு, அடுத்த காட்சி படம் பார்ப்பதற்கான பார்வையாளர்கள்லாம் உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க, அதுதான் சூழல். அதனால் ஒரு இசை வெளியீட்டுலாம் இன்றைய காலகட்டத்தில் எதுக்கு நடக்குதுன்னா, இசையமைப்பாளர் இங்கே பேசும்போது சொன்னார் பாருங்கள், ஒரு கவர்னர் போல் உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதான் எங்களுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு. உண்மையான நிலை அதுதான். இசை வெளியீட்டு விழாவின் நோக்கமே இந்த படம் பற்றி வெளியில் பேசப்படும். அப்போது இசையமைப்பாளரை பற்றி பேசுவது இல்லை முக்கியம், படம் பற்றி பேசணும். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா அப்படி நடந்துச்சுன்னு யாராவது வெளியில் போய் சொல்லணும், அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இசையை பற்றி பேசுவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க, அதனால் இங்கே பேசணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பொருள் எடுத்து சந்தையில் வச்சாச்சு, பார்வைக்கு வச்சாச்சு, அதனால் மக்கள் பார்த்துப்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னது போல் கவர்னர் மாதிரி தான், அது ஒரு அதிகாரமில்லாத பதவியாக இருந்தாலும் கூட ஆனால் வெளி உலகத்தில் கவர்னர் பரபரப்பாக தான் இருக்கார். அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். சாமானியன் குரலை கூட தடுக்கிறார், மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சொன்ன உதாரணம் கவர்னர் என்பது சரியாகத்தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த இசை வெளியீட்டு விழா அண்ணன் தங்கர்பச்சன் பேசினப்பே முடிஞ்சிருச்சு, அப்பயே முடிஞ்சிருச்சு. எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற பூரா டெட் ஃபுட்டேஜ்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பார்வையில் இந்த அரசியல் பற்றியும் படம் பற்றியும் கலைஞர்கள் பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் வேலை ராமமூர்த்தி பேசும் பொழுது என்ன அண்ணன்றாரு, சேரன் அண்ணன். நான் சேரன் அண்ணன்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டேன், அப்பாடா உண்மையாக கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்குன்னு. என்னையே சொல்லும்போது ஐயங்க இவர் எல்லாரையும் காலி பண்ணிடுவார் போல இருக்கே அப்படின்னு. அது அன்பின் மிகுதியால் சொல்லப்பட்ட வார்த்தை அது. அவர் சொன்னார், எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் மேதைகள்னு. உங்களுடைய எழுத்து காலம் தாண்டி நிற்கும், உங்களுடைய சிந்தனை காலம் தாண்டி நிற்கும், என்றைக்கும் எங்களுக்கு நீங்கள் மேதை தான். அதனால் அவர் வந்து பருத்திவீரன் டைமில் எனக்கு அலைபேசியில் கூப்பிட்டுருக்காரு. நான் வந்து வேலராமமூர்த்தி பேசுகிறேன்னு வச்சிருக்கேன் அப்படி எழுத்தாளர்னு சொன்னவொடனே எனக்கு சரியாக நினைவு இல்லை, ஆனால் எதுக்கு வச்சிருப்பேன்றது மட்டும் என்னால் யூகம் பண்ண முடியுது. எனக்கு எழுத்தாளர்னால் கொஞ்சம் பயம், ஏன்னா நமக்கு இந்த படிப்புலேருந்து ரொம்ப தூரம். அதில் தான் சொல்லியிருப்பேன், இவர் எதாவது கேட்டுட்டார்னா இதை ஏன் அப்படி வச்சிங்க அப்படி வச்சுன்னு கேட்டால் அதனால் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பேன். வேறு மரியாதை குறைவாக இல்லை, அது ஐயா ராமசாமி அவர்களுக்கு தெரியும். இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு எல்லாருமே இங்கே சொன்னாங்க. மாரி செல்வராஜ் கூட இந்த ஒரு படம் சினிமா படத்தை எடுத்துட்டா உடனே இங்கே சாதி ஒழிஞ்சிடுமா அப்படின்ற கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்குது. ஒரு பேரை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து மாமன்னன் இசை வெளியீட்டுள்ளால் தேவர் மோகன் குறித்து பேசும் பொழுது அந்த வடிவேலுவின் கதாபாத்திரம்தான், அந்த படத்தில் உள்ள கதாபாத்திரம் தான், இசைக்கு பாத்திரம்தான் எனக்கு மாமன்னனை உருவாக்க வச்சதுன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த இசைக்கு கார்வணன், இங்கேயும் ஒரு இசைக்கு இருக்கார். நேற்றைக்கு யூடியூப் வலைத்தளத்தில் இசைக்கு ராஜான்னு ஒரு சகோதரர், தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், அவர் ஒரு காணொளி போட்டிருக்கார். அவர் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால் கடும் சொற்களால் சினிமாக்காரங்களை பூரா திட்டுறார். அவனே இவனே நான் ஏ பேயே உங்களால் தாண்டா நாடு நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் யாரை சொன்னார்னு தெரியல, ஆனால் பொதுவாக சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு,
ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தான் வந்து இவங்க படம் எடுத்து தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, நாங்கள் அது வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டுருந்தோம்னு சொல்லி முடிக்கிறார். அது வரைக்கும் சொல்ல வந்தால் எனக்கு அதில் உடன்பாடு இருந்துச்சு. ஒரு சினிமாக்காரன் தான் நாட்டை நாசமாகறான்னு சொன்னால் ஓகே, ஒருவேளை அதிகாரத்தில் இருந்தவங்கள வச்சு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தான் தெரியுது. அப்போ இந்த வார்த்தையே தேவர் மோகன் வரும்போது வரலை, ஏன் சின்ன கவுண்டர் வரும்போது வரலை, அப்போல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? போதும்ட்டா உங்களால் தான்டா இங்கே சாதி சண்டை வருதுன்னு அப்படின்னா இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சொல்ல தொடங்கிட்டாங்க, அங்கே சொல்லுவதை மக்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி செல்வராஜ் ரந்தி சொல்வதை கேட்குறாங்க, இசைக்கார் ஒன்று சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவங்க ஆபத்தாக உணர்றாங்க, அதனால் அந்த வார்த்தையை முன் வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. மாரி செல்வராஜுடைய படங்களில் எந்த படத்துலையுமே அவர் கதையமைப்பில் எனக்கு தெரிஞ்சு யாரையும் சண்டைக்கு கூப்பிடல, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடல. என்னை ஏன் இப்படி நடத்துகிறீங்கன்னு கேட்குறார். அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான. சண்டைக்கு கூப்பிடல, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அந்த துணியை தான் நீங்கள் கவனிக்கணும், அதுதான் அந்த படத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த படமும் பேசும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் ரெண்டே விஷயத்தை முடிச்சுக்கிறேன் நான், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மேனேஜர்லாம் வர வந்து நிற்கிறாங்க. சாதி இன்றைக்கு மேலோங்கி நிற்பதற்கு காரணம் அரசியல் தான். ஆனால் எனக்கு முன்னே பேசியவர்கள் அரசியல் தான் சாதியை உருவாக்கியதுன்னு சொன்னாங்க, அதில் ஒரு எனக்கு ஒரு முரண் இருக்குது. சாதியை உருவாக்கியது சனாதனம், சாதியை பிடித்து கொண்டிருப்பது அரசியல், அந்த உயிர்ப்போடு வச்சிருக்கிறது அரசியல். அப்போ அந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும்னா அப்போ வெறும் சினிமானால் முடியுமா அப்படின்னா, சினிமா சாதியை ஒழிச்சிடாது, ஆனால் சினிமாவின் மூலமாக பேசப்படுகின்ற விவாதங்களின் மூலமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளின் மூலமாக எல்லோருடைய கை இணையது பாருங்க, அது ஒரு புதிய அரசியலை தேர்ந்தெடுக்கும். அந்த அரசியல் தான் சாதியை ஒழிக்கும். அப்போ விவாதத்துக்கு சினிமா ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் சினிமாவும் வேணும் கொண்டு போய் சேர்க்கறது, அந்த வேலையை சரியாக இந்த படம் செய்யும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இதில் ஒரு வசனம் இருந்தது, சமூக நீதி பேசுவாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்கன்னு. நான் கேட்டேன், என்னங்க திராவிடத்துக்கு எதிரான படமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு சொன்னவங்க எல்லோருமே அவர்கள் தான் அதை செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் வேணால் பெருமை அடிச்சுக்கலாம், ஆனால் நாம் எப்போருந்து படிக்க ஆரம்பித்தோன்றதை நம்ம உணரணும்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ நம்ம எப்போருந்து படிக்க ஆரம்பித்தோன்றதும் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் ஏன்னா குருகுலத்தில் இருந்தது, பாடசாலையாக இருந்தது, அப்புறமா அரசு பள்ளிக்கூடமாக மாறி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அதிகமாக வந்ததுக்கு பின்னாடி இங்கே பாதி பேர் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பாங்க. அப்புறம் இவ்வளவு தாண்டி வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அதனால் பொத்தாம் பொதுவாக ஒரு குறையை நம்ம சொல்லிடக்கூடாது. ஆனால் ஒழிக்கப்பட வேண்டியது இருக்குது. இங்கே எந்த பெருமையுமே மனிதனுக்கு இருக்க வேண்டியதில் நினைக்கிறேன். அது குடிப்பெருமையாக இருக்கட்டும், குலப்பெருமையாக இருக்கட்டும், மொழிப்பெருமையாக இருக்கட்டும், இனப்பெருமையாக இருக்கட்டும், சாதிய மதப்பெருமை எதுவுமே தேவையில்லை. மனிதன் என்கின்ற ஒரு பெருமையோடு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்வோம், அதை இந்த மண்ணில் தமிழராய் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவோம், அப்படிப்பட்ட ஒரு அரசியலை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.